நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ டைட்டிலில் பார்த்த மாதிரி ஒரு சாங்குக்கு கார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மெயினான ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து போடுறாங்க ஒரு பாட்டுக்கு இந்த சாங் தானான்னு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்ட்டு. சரி, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பாட்டு எடுப்போம். யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய பென்ட்ரைவ் இதில் போட்டு ஒரு ப்ரீசெட் சாங்கு, ஃபாதர் சாங்கையோ இல்லாட்டி லேபி சாங்கையோ ஏதோ ஒரு சாங்கை போட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது வழக்கம். ஆனால் இந்த தடவை நான் அதை பண்ணலை. ஏன்னா நான் போடுற அடுத்த செகண்டு வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணிடுறானுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அதை வந்து யார்ட்டையோ கொடுத்துருக்குறாங்க, அவங்களாம் அவங்க அதுக்கான ரைட்ஸ் வச்சுருக்கிறதுனால நம்ம அதை டீச்சிங் பர்பஸ்க்காக போட்டால் கூட அது அந்த இன்டென்ஷன்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் எடிட் பண்ணி காப்பிரைட் கிளைம் பண்ணுது. உங்கள் வீடியோவில் காப்பிரைட் இருக்குது, டிஸ்பியூட் பண்ணுறோம் அதுன்னு எனக்கு கண்ட கண்ட மெயில் வருது. அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணுறேன் இப்போது. ஸோ அதுக்கு என்ன மன்னிச்சிருக்கோங்க சிரமத்துக்கு. சரி, இப்போ ஏதாவது ஒரு பாட்டு, நானே ஒரு பாட்டு பாடுறேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, திடீர்னு சொல்லிட்டு நீங்கள் வர்ஷிப் லேட்டர் வந்து திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராதனை ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை ஆராதனை பாட்டு போகுது. இப்போ நான் எப்படி எடுத்தேன், எந்த பேஸுமே இல்லை, வெறும் பாட்டு ஆரம்பிக்குது. ஆனால் நான் அப்படியே வந்து டக்குன்னு ஏ மேஜரை தொட்டேன். முதல்ல என்னோடய வாய்ஸ் என்ன பண்ணியிருந்தது, ஏ விட்டு கொஞ்சம் விலகி கிடந்தது. ஆனால் நான் இந்த ஏ தொட்டோன்னே என் வாய்ஸ் வந்து என்னாகுது, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. சரி, எப்படி இதுங்கிறத நான் உங்களுக்கு பாட் பை பாட்டை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஒன் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பாட்டு கார்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு மியூசிக்கல் தியரி படி, இதுக்கு ஒன்றும் ரொம்ப ஒன்று அப்படியே நீங்கள் செவன் கிரேடு எயிட் கிரேட்லாம் முடிச்சிருக்கணும் தேவையில்லை. பேசிக்காக மியூசிக் சென்ஸ்ன்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா சர்ச்சில் பாடுறதோ வாசிக்கிறதோ சம்மந்தமே இல்லாமல் வாசிப்பாங்க. உதாரணத்துக்கு ஏ மேஜரில் பாட்டு போயிட்டு இருந்தால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் சி ஷார்ப் மைனரையோ இல்லாட்டி இ மைனரையோ பிடிச்சிட்டு இருக்க ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், உண்மையில் நான் பார்த்துருக்கேன். எப்படி ஒரு மேஜர் சாங்குக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட்டெல்லாம் வந்துட்டு போகலாம், ஒன்றரை இடங்களில் வரலாம், ஃபுல்லுமே மைனர், அதுவும் சம்மந்தமே இல்லாத ஒரு மைனரில் வாசிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போனா அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா மியூசிக் சென்ஸே அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மியூசிக் சென்ஸ் இருக்கணும். மியூசிக் சென்ஸ் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நான் ஒரு நோட் எடுக்கிறேன், சி. சரி, சி சி எடுக்கிறேன். நான் ஒன்றும் நீங்கள் திரும்பி நில்லுங்க, நான் வாசிக்கிற நோட்டை என்னன்னு சொல்லுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். சி எடுக்கிறேன், இந்த சி நோட் எடுக்கிறேன். இந்த சி நோட்டை உங்களால் ஹம் பண்ண முடியுதா? நான் ஹம் பண்ணுறேன், நீங்களும் ஹம் பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து. ஹம் பண்ண முடியுது. இந்த சி நீங்கள் இந்த ஆக்டேவுக்கு வரணும் இல்லை, ஆனால் பேசிக்காக அந்த சி அந்த ச அது அதே பிச்சில் நம்மளும் வரணும். ஃப்ரீக்குவன்சி பேண்டில் அதே மாதிரி இருக்கணும். ச இல்லாட்டி ஹம் பண்ணிட்டா நம்ம இதுலேருந்து பாட்டு எடுத்துடலாம். இந்த நாளின்னொரு நிமிடம் உந்த நினைவம் வே. இப்போ நான் என்ன பண்ணேன், சேன் ஹம் பண்ணேன், அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். மியூசிக் சென்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும், இருந்தால் தான். ஏன்னா எல்லா பாட்டுக்குமே பாயிண்ட் நம்பர் டூ நோட் பண்ணிக்கோங்க. மியூசிக் சென்ஸ் இருந்தால் தான் பாயிண்ட் நம்பர் டூக்கு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, மதுரைக்கு வழி வாயில். மதுரைக்கு வழியே எங்கே இருக்குது தான், வாயில் தான் இருக்குது.
அதுமாதிரி மியூசிக்கும் இங்கே தான் இருக்குது. பைபிளில் வசனம் இருக்குது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம ஹம் பண்ண முடியுது, அப்படின்னா நமக்கு மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் சான் இங்கே கொடுக்கும்போது ச அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ச மேட்ச் ஆகுதா? என்னோடய வாய்ஸ் வேறு ஒரு பிச்சில் போகுது, இது வடக்க போகுது அது தெற்க போகுது, அப்படின்னா மேட்ச் ஆகலை. ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகலை, டோன் மேட்ச் ஆகலை, பிச் மேட்ச் ஆகலை, எதுவுமே மேட்ச் ஆகலை. அப்போனா மியூசிக் சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மியூசிக் சென்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்பர் டூ, எந்த பாட்டு எடுத்தீங்கனாலும் மரத்துக்கு எப்படி அடியில் வேறு ஆழமாக இருக்கோ அதே மாதிரி எல்லா பாட்டுமே ஒரு ரூட் நோட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரூட் அதை சுற்றி சுற்றி தான் பாட்டு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? அப்போ அந்த ரூட் நோட் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. வர்ஷிப் லீடர் திடீர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எடுத்துட்டாங்க சர்ச்சில், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சீலேருந்து இந்த சீ வரைக்கும்னாலும் சரி, இல்லாட்டி இந்த சீ வரைக்கும்னாலும் சரி, இல்லாட்டி இந்த சீலேருந்து இந்த சீ வரைக்கும்னாலும் சரி, கீபோர்டில் ஒரு ஒரு நோட்டாக கையை வச்சு தடவி அந்த பாட்டோட ரூட்டு எங்கே வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரூட் நோட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன், நானே பாடுறேன், அதுக்கு ரூட் நோட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறேன். முதலே நான் உங்களுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன், அதை திரும்ப பண்ணி காட்டுறேன். எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன், தோளின் மீது பயணம் செய்வேன், தோளின் மீது பயணம் செய்வேன், என் உயிரோடு கலந்தவரே. தெரியுதா ரூட் நோட்டு? தெரியுதா? உறவாலே மகிழ்ந்திடுவே, ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே, அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? ஒரு ஒரு நோட்டாக போய் ரூட்டு பாட்டு எங்கே உட்காந்துருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன், அந்த உட்காந்துருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு டூ த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன்னா நீங்களே இதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, சரியா? பார்ப்போம், அடுத்த ஒரு பாட்டு பார்ப்போம், நல்ல தெரிஞ்ச ஒரு பழைய பாட்டு பார்ப்போம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ரத்த கோட்டைக்குள்ளே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வீட்டு போவோம். ட்ரம்மர் உடனே பிக்கப் பண்ணி அடிச்சிடும், ஏன்னா அது 4x4 சாங், அடிக்கிறது ஈஸி. கீபோர்டிஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ராவிட்டே இருக்கக்கூடாது, ராவலாம். மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் நோட் எடுத்து அது என்ன கார்டுலன்னு கண்டுபிடிக்கணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், ரூட் நோட்டை நீங்கள் கண்டுபிடிச்சோன்னே ஃபஸ்ட்டு இது மேஜர் சாங்காக மைனர் சாங்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், சரியா? அப்போது மியூசிக் சென்ஸ் இருக்கணும், ரூட் நோட்டை நம்ம எடுக்கிறோம், இது எல்லாத்தையும் விட இதுக்கு அடுத்தபடியாக பிரதானமாக மேஜர் சாங்காக மைனர் சாங்கானு தெரியணும். இவ்வளோ நேரம் நான் பாடினதில் மேஜர் சாங், மேஜரா மைனரா? பூவா தலையா? சின்ன பிள்ளைகள் விளையாடுறதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மேஜரா மைனரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்க, ஒரு பாட்டு மேஜரில் இருக்கா மைனரில் இருக்கான்னா, தொடர்ந்து நீங்கள் பாடல்களை கேட்க கேட்க தான் இது தெரியும். தொடர்ந்து என்ன பண்ணணும், பாட்டை கேட்கணும். கேட்டு உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த பாட்டை பாடுறேன், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாரி சாத்தா பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார் அந்த இடம் வருது பார்த்தீங்களா, பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார். இங்கே தான் என்ன வருது, ரூட் நோட் வருது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட் நோட்டை சுற்றி சுற்றி தான் பாட்டு வந்துகிட்டே இருக்கும், அப்பப்போ இந்த ரூட் நோட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்.
ரத்த கோட்டைக்குள்ளே. இது இப்போ ஏ ரூட் நோட்டுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பாட்டில். ஏ வந்து ரூட் நோட்டு. இது என்ன தண்டோரை போடுற மாதிரி இருக்கு பாருங்க. இதனால் அறிவிக்கப்படுவது என்னவென்றால் இந்த பாட்டு ஏ ரூட் நோட்டில் இருக்குது. சரி, இப்போ இது மேஜராக மைனரா? சிம்பிள் க்வெஸ்சன். நான் இந்த பாட்டுக்கு மேஜர் அப்ளை பண்ணுறேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஏதாவது ரிலேஷன் இருக்கா இது ரெண்டுக்கும்? சம்மந்தமே இல்லை. இது ஒரு ப்ளசன்ட் கார்டு, மேஜர் கார்டு. ஆனால் இந்த பாட்டு வந்து கொஞ்சம் அப்படியே விறுவிறுன்னு போகுது. ஆ, பாட்டோட ஃபீலே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு மைனர் சாங்கில் போய் நீங்கள் ஒரு மேஜரை அப்ளை பண்ணாலும் மியூசிக் சென்ஸுன்னு நான் பாயிண்ட் நம்பர் ஒன் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. சம்திங் இஸ் ராங் வித் வாட் ஐ ஆம் டூயிங். நான் அப்ளை பண்ணுற கார்ட்ஸில் ஏதோ தப்பு இருக்குது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், மைனர் வந்துடலாம். சரி, எனக்கு மைனர்லாம் வாசிக்க தெரியாது, எனக்கு மேஜர் மட்டும் தான் தெரியும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். எந்த மேஜர் கார்டு எடுத்துக்கோங்க, சி எடுத்துக்கோங்க, டி எடுத்துக்கோங்க, இ எடுத்துக்கோங்க, எஃப் எடுத்துக்கோங்க, எதனாலும் எடுத்துக்கோங்க. இன்வெர்டட் ஃபார்மில் அதோட ஒரிஜினல் ஃபார்ம். இன்வெர்டட் ஃபார்ம்னால் இங்கே இங்கேயும் மாற்றி பிடிக்கிறது, ஒரிஜினல் ஃபார்ம். நான் ஏ மேஜர் எடுத்துக்கிறேன். ஏ மேஜர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது ஏ, சி ஷார்ப், இ. மிடில் நோட்டிலேருந்து ஹாஃப் நோட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்சர்ன்ட் மைனர் கிடச்சிடும். இப்போ இதுக்கு பேர் என்னது? ஏ மைனர். எஃப் நோட் எடுத்துக்கோங்க, எஃப் ஷார்ப் சாரி எஃப் மேஜர் எடுத்துக்கோங்க. மிடில் நோட் இந்த இருக்கு ஏ, எஃப், ஏ, சி. இந்த ஏலேருந்து ஹாஃப் நோட் மைனஸ் பண்ண என்ன, இந்த ஜி ஷார்ப். இது என்னது? இதுதான் எஃப் மைனர். டி மேஜர் எடுத்துக்கோங்க, டி, எஃப் ஷார்ப், ஏ. மிடில் நோட்லேருந்து ஹாஃப் நோட் மைனஸ் பண்ணுறேன், இதுதான் டி மைனர். எந்த மேஜருக்கும் மைனர் வாசிக்கிறது ஈஸி, எந்த மைனருக்கும் மேஜர் வாசிக்கிறது ஈஸி. ரிவர்ஸ் உல்டாவை போடுங்க, மைனரில் டி மைனர் எடுத்துக்கோங்க, நடு நோட்லேருந்து ஹாஃப் நோட் ப்ளஸ் பண்ணுங்கள், மேஜர் கார்டு வந்துடும், டி மேஜர் கார்டு வந்துடும். சரி, இப்போ நம்ம இந்த பாட்டு ஏ மைனர் இருக்குன்னு பார்த்தோம். ட்ரம்முக்கு மேட்ச் பண்ணி அடிச்சு போயிடலாம். இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா மியூசிக் சென்ஸ் இருக்கணும், ரூட் நோட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா மேஜராக மைனரான்னு பார்த்து அப்ளை பண்ணிட்டோன்னா பாட்டு முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறேன், மியூசிக்கில் இப்போ நான் சொன்னது தான் ஒரு மெத்தடுன்னு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு மெத்தட் டிவைஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வாசிட்டிங்கன்னா யுவர் கரெக்ட். சரியா, இதுதான், இப்படிலாம் கிடையாது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க. ஒருத்தவங்க பாட ஆரம்பித்த உடனே சுதியை கண்டுபிடிச்சி டக்குன்னு அந்த நோட்டில் கை வச்சுருவான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் எக்ஸப்ஷனல் கேஸ். சில சாங்ஸ் இருக்குது, ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. சில சாங்ஸ் இருக்குது சம்மந்தமே இல்லாத கார்ட்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு அப்படியே போகும். மேஜரும் மைனரும் மிக்ஸ் ஆகி கொலாபரேட் ஆகி வர சாங்ஸ் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாருங்கள், சாத்தானின் அதிகாரங்கள்லாம் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டா. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவோம், ரூட் நோட் ஐடென்டிஃபை பண்ணணும். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, காலால் மிதித்து விட்டா. இப்போ இது ரூட் நோட் எங்கே இருக்கு? சாத்தானின் அதிகாரம் எல்லாம். பாட்டு நான் ஸ்டான்ஸ் ஆரம்பிக்கிறது எந்த நோட்டில் ஆரம்பிக்கிறது? இங்கே ஆரம்பி, எஃப்ல ஆரம்பி. எப்படி இது ரூட் நோட்னு சொல்கிறேன் பாருங்கள். பாட்டு திரும்ப திரும்ப இங்கே தான் வந்து உட்காந்துருக்கும், பாட்டால் வேறு இடத்துக்கு நவள முடியாது, ஏன்னா அதான் ரூட்டு. பாருங்கள், இது சாத்தானின் அதிகாரம் இல்லாமல் எஃப் எஃப் நோட்டில் ஆரம்பித்தாலும் பறித்து விட்டார். எங்கே வந்துடுது? ரூட்டில் வந்து உட்காந்துருது.
சரியா? இப்போ இந்த பாட்டில் கவனிங்க, ஸ்டான்ஸாவை சிலுவையில் அரைந்து விட்டார் கவனிங்க. சிலுவையில் அரைந்து விட்டா, சிலுவையில் அரைந்து விட்டா, இசு காலாலே மிதித்து விட்டா. ஐயோ என்னங்க மேஜர் சாங் மைனர் சாங்னு சொல்லிட்டு பி ஃப்ளாட் மைனரை பிடிச்சிங்க, இது பி ஃப்ளாட் மைனர், பி ஃப்ளாட் மைனர் பிடிச்சிட்டு என்ன திடீர் பி ஃப்ளாட் மேஜர் போயிட்டீங்க, மேஜர் போயிட்டு மேஜர் ரிலேட்டட் கார்ட்ஸ்லாம் பிடிச்சிங்க. சிலுவையில் அரைந்து விட்டார் டி ஷார்ப் மேஜர், திரும்ப காலாலே மிதித்து விட்டாருக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த ஒரு கார்டு எஃப் ஷார்ப் போகிறீங்க. காலாலே மிதித்து விட்டார். இந்த சாங்ஸ்லாம் ஏன் இப்படி வருதுன்னா, மோஸ்ட்லி இதெல்லாம் கர்நாட்டிக் பிளெண்ட் ஆகி வர்றதுனால. கர்நாட்டிக் எங்கே கமகம் வச்சாங்க, உள்ளே என்ன ஜதிலாம் சொல்கிறாங்களான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் சொன்னால் தான் அது கர்நாட்டிக்ன்ட்டு இல்லை, அந்த ராகாஸை பேஸ் பண்ணி வந்தாலே கர்நாட்டிக். சரி, இப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம போகண்டா. இந்தியன் சாங்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக் தியரிக்கு உள்ளே அடங்கிறது கஷ்டம், மோஸ்ட்லி தமிழ் சாங்ஸ். ஏன்னா நம்மளோட மியூசிக் வந்து கர்நாட்டிக் மியூசிக், நம்ம அதை பேஸ் பண்ணியே அதையும் வெஸ்டர்னையும் மிக்ஸ் பண்ணி ஃப்யூஷன் கொண்டு வர்றதுனால மோஸ்ட்லி வெஸ்டர்னோட தியரிக்குள்ளே நம்ம அடங்க மாட்டோம், நம்ம தியரியை பிரேக் பண்ணிட்டு வெளியில் போயிடும். ஏன்னா நம்மளாம் திராவிடர்கள், நம்மளாம் தமிழர்கள், நம்ம வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம், எப்போவுமே உலகம் என்ன பண்ணுதோ அதோட வித்தியாசமாக நம்ம செஞ்சு காட்டுறது தான் தமிழன். ஏன்னா இப்போ என்னடா ஒரு மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கட்டான், தமிழ் இனத்தை குறித்து எப்போவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு, தமிழ் நன்று சொல்வதில் நான் பெருமைப்பட்டு கொடுக்குறேன். சரி, நம்மளோட மியூசிக் வந்து அவங்களோட ரொம்ப டெக்னிக்கலானது, வித்தியாசமானது. இது என்ன பண்ணும், வெஸ்டர்ன் ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடும், வெளியில் போயிட்டு திரும்ப உள்ள வரும். அதனால தான் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சாங் ஒரு சாங் எடுங்க. சரி, வெஸ்டர்னில் இப்படி சாங்ஸே இல்லையா, மேஜர் மைனர் காம்போ இல்லையா, இருக்குது. வளர்ந்து வர்ற நிறைய பாப் ஆர்டிஸ்ட்டு, ஹிப்ஹாப், ரேப், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை நிறையா அவங்க வந்து பண்ணுறாங்க, காம்பினேஷன் பண்ணுறாங்க. இன்னும் வெஸ்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்னு ஒரு ஜெனர் இருக்குது, ஜாஸ்னு ஒரு ஜெனர் இருக்குது, ப்ளூஸ் ஜாஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் மேஜர் எடுத்தால் பி ஃப்ளாட் மேஜர்லேயே போகாது, சம்மந்தமே இல்லாத கார்ட்ஸ்லாம் போய்ட்டு வரும். சரியா, இது ரெண்டும் ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப நீளமாக போய்ட்டு வரும். சரி, நம்ம இப்போ பாட்டுக்கு வரும். தமிழ் சாங்ஸ் சில சாங்ஸ் வந்து என்னாவது மேஜர் மைனர் மிக்ஸ் ஆகி வருது, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பாட்டு நான் எடுத்தேன். சிலுவையில் அரைந்து விட்டார் பி ஃப்ளாட் மேஜர், அதுக்கப்புறம் காலாலே எஃப் ஷார்ப், மிதித்து விட்டார் ஜி ஷார்ப், ஏசு காலாலே மிதித்து பி ஃப்ளாட் மைனர், ஜி ஷார்ப் மேஜர், எஃப் ஷார்ப் மேஜர், எஃப் எஃப் ஷார்ப் சொல்லணும், ஜி ஃப்ளாட், ஜி ஃப்ளாட் மேஜர், எஃப் அப்புறம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. சரி, இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் யோசிச்சிங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த சாங் நான் பாடுறேன், அதுக்கும் இதே மாதிரி நம்ம கார்டு எடுப்போம். இதை படிக்கிற இதே டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு போர்டை வச்சு நீங்களும் நான் பாடும்போது என்ன பண்ணணும்னு டக்குன்னு நீங்கள் இந்த சி டு சி ஏதாவது ஒரு நோட்டை வச்சு எந்த ரூட் நோட்டுன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாம். சரி, ஸோ என்ன பண்ணலாம், பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு, லேவியில் உள்ள சாங், எல்லாருக்கும் தெரியும். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினேன் ராஜாக்களோடு. ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து, நான் ட்ரை பண்ணனே இப்போ எடுத்துருவேன், நான் ஏன் டைம் கொடுக்குறேன்னு நீங்கள் ட்ரை பண்ணணும், ட்ரை ப்ராக்டிஸ் செஷன். ராஜாக்களோடு அமர்த்தினீரே, திரும்பி ஃபஸ்ட் லைன்லேருந்து வர, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, உந்தன் மாகி மைதனை தினம் நான் ருசிப்பேன் பரிசுத்தரே. கண்டுபிடிச்சாச்சு,
பாட்டு எங்கே இருக்குது? பி தான் ரூட் நோட்டு. இந்த சாங் ஒரு மைனர் சாங், ஆனால் இது ஒரு தமிழ் சாங் பேஸ்ட் ஆன் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மியூசிக். இது என்ன பண்ணுது, ரெண்டையும் பிளெண்ட் பண்ணிடுது, மேஜர் அண்ட் மைனர். அதனால தான் பாட்டு என்ன பண்ணுது, மேஜர் கார்டுக்கு போகுது. நான் கொண்ட திட்டங்கள் பெரிதா சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்ல. அழகான இடம், இந்த இடத்த பாருங்க. பி மேஜர், உயர்த்தி நீரே. இ மைனர், ராஜாக்களோடு. ஏ மேஜர், அமர செய்தி. அறியாத, அடுத்த ஸ்டான்ஸ் பாருங்க. அறியாத ஜாதியை மறவழைத்தி மைனர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கில் என்ன பார்த்தோம், பி ஃப்ளாட் மேஜர் வந்துட்டு இ ஃப்ளாட் மேஜர் வந்துட்டாங்க. சிலுவையில் அறைந்து விட்டார் காலாலே மேதி, இப்படி வந்துச்சு. இந்த பாட்டில் பாருங்க, இந்த பாட்டோட பியூட்டி. அந்த தியரி படி பார்த்தா இங்கே இ மேஜர் வரணும், ஆனால் இந்த இடத்துல பாட்டில் என்ன வருது, இ மைனர். அமத் உந்தன் மாகி மைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, உம்மை உமித்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது மேன்மையா. சரி, இப்போ நான் வந்து எக்ஸாக்டாக கரெக்ட் கார்ட்ஸ்லாம் நான் பிடிக்கல, நான் ரேண்டமாக பிடிச்சேன். சரியா, அப்போ மேஜர் மைனர் காம்போ வந்தாலும் நமக்கு என்ன தெரியணும், வாசிக்க தெரியணும். இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் ஃபோரில் பார்த்துருக்கோம். சரியா, இது போக இன்னும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் இருக்குது, சம்மந்தமே இல்லாத கார்ட்ஸ் வரும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும். யார் பிரிக்க முடியும் நாதா, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா, பர்க்மன்ஸ் வாத சாங், அருமையான சாங். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் ஃபைவ். உந்த நண்பில் இருந்து தேவா, இந்த பாட்டு நீங்கள் சிடியில் கேட்டிங்கன்னா கேளுங்க. நான் இதுக்கு வந்து சாலமோன் அகஸ்டின் பிரதர் தான் மியூசிக் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாலமோன் அகஸ்டின் பக்காவான ஒரு மியூசிக் டைரக்டர், நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது உங்களுக்கு, ஆனால் பக்காவான ஒரு மியூசிக் டைரக்டர், பயங்கர பிரெயினியாக. இந்த பாட்டு பாருங்க. நிகழ்வனவோ வருவனவோ, இதெல்லாம் நார்மல் கார்ட்ஸ் தான். வாழோ சாவோ இயேசுவினால் அனைத்தையும் நான் செய்திடு. சாரி, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கார்டுக்கு போவார். அன்பு கூர்ந்த இயேசுவினால் அனைத்தையும் செய்திடுவேன், யார் பிரிக்க முடியும் அனைத்தையும் நான் செய்திடுவேன். அந்த முடிகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, டி மேஜர்லேருந்து எஃப்க்கு ட்ரான்ஸிஷன் ஆகி போயிடுறாங்க, எஃப் மேஜர். கோரஸ் அந்த பாட்டில் உள்ள கொயரே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படியே ஊண்டுன்னு எஃப் மேஜருக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் ஆயிரும். யார் பிரிக்க முடியும் நாதா, உந்த நண்பில் இருந்தேவா, சிம்பிள். ஸோ இதெல்லாம் தமிழில், தமிழில் வந்து என்னென்னா இலக்கணத்தில் விதி விலக்கு அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, விதி விலக்கு, இதெல்லாம் விதி விலக்கு. இது எப்படி படிக்கிறது, ஒரே நாளில் யாரும் தோனியாவோ இல்லாட்டி விராட் கோலியாவோ ஆக முடியாது, சல்மான் கானோ ஆக முடியாது. தொடர்ந்து பாட்டை கேட்டுகிட்டே இருக்கணும், கேட்குறதோடு நிற்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும், வாசிக்கணும். வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானத்தை கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறோம், ஒருவனையும் தள்ளாதரமாக தேவனிடத்தில் கேட்க கேடுவன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் உங்களோட இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். இஃப் யூ ஹேவ் த ரைட் இன்டென்ஷன் டு பிளே ஃபார் ஹிம்,
அதனால் அவர்கிட்ட வந்து ஞானத்தை வாங்கி படிச்சுட்டு நல்லா வாசிட்டு அப்படியே சினிமாவுக்கு ஓடிடுறாங்க. அங்கே காசு கிடைக்குது, அங்கே புகழ் கிடைக்குதுன்னு வாசிக்கணும்னா வாசிக்கலாம். அங்கே போனால் நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாகலாம். எனக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் இருக்குது, நீங்கள்லாம் பெரிய ஆளாக வந்துடுவீங்க, பெரிய பெரிய ஆளுக்கலாம். ஆனால் ஒரு நாள் நம்ம எல்லாம் ஆண்டவர் முன்னாடி நிற்கும்போது ஆண்டவர் கேட்பார், எனக்காக என்ன பண்ணன்ட்டு. நான் போய் இதுவரை இல்லாத உலக இதுன்னு நான் பாட்டு நான் வாசிச்சேன்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட போயிட்டு. இல்லாட்டி நான் பாட்டை நான் படத்தில் வாசித்ததை பார்த்து எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும், எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் வச்சிருக்கிற இந்த சின்ன டேலண்ட்டை ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் ஆண்டவர் உதவி செய்வார். இந்த லெசன்ஸை பாருங்கள், இந்த வீடியோஸ் பாருங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் அடுத்த 2 வாரங்களில் நாம் அடுத்த லெசனோடு சந்திப்போம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். பாய்.